பிரான்ஸ் நாட்டிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் நாளை மறுதினம் ஹரியானாவில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு வந்தடைகிறது. இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து இன்று புறப்பட்டு வழியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தரையிறங்கி நிறுத்தப்படுகிறது. பின்னர் எரிபொருள் நிரப்பப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடம் 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 விமானங்களை கொள்முதல் செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. இதில் முதலாவது விமானத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவிடம் பிரான்ஸ் ஒப்படைத்தது. இந்த ரஃபேல் போர் விமானத்தை இயக்கும் வகையில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 12 விமானிகளுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் முழு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த விமானங்கள் பிரான்சிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக இந்திய விமானிகளிடம் பிரான்ஸ் நாட்டுக்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் உரையாடினார். அப்போது பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போர் விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கும் என்று இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே உரிய நேரத்தில் விமானங்களை ஒப்படைத்ததற்காக பிரான்ஸ் நாட்டு அரசுக்கும் டசால் நிறுவனத்திற்கும் இந்திய தூதர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள மெரிக்னாக் விமானப்படை தளத்தில் இருந்து அவர் கொடியசைத்து விமானங்கள் புறப்படுவதை இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் தொடங்கி வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.